முதல்ல இந்த மார்கழி திங்கள் படத்தினுடைய டைரக்டர் மனோஜ் பாரதி ராஜா, படத்தை தயாரிக்கிற சுசீந்திரன், இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஷியாம், சம்யுக்தா, லக்ஷ்மணா, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய அதிசயமான விஷயமாக நான் பார்ப்பது, இயக்குனர் இமயமும் இளையராஜாவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்தது தான். அது அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்குது. அது வந்து மனோஜோடைய படத்துக்கு அவன் சேர்ந்து செய்கிறாங்கல்ல, எனக்கு அளவில்லா சந்தோஷம். அன்னக்கிளின்னு ஒரு படம் 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது. அந்த ஒரே படத்தின் மூலமாக உச்சம் தொட்டவர், இசையில உச்சம் தொட்டவர் இளையராஜா. அந்த படத்திலே நான் கதாநாயகன் நடித்தேன். படம் முழுக்க முழுக்க அவுடோரில் முடித்தோம். ராஜ்குமார் தியேட்டரில் என் வீட்டு பக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டு வந்து உட்காந்துனா ஒரு ரீலியே சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவைன்னு ஒரு பாட்டு வரும். இப்போத்தாண்டா வெளியே போயிட்டு வந்த உடனே அனுப்புறாண்டுகளா சண்டாளன் அப்படின்னு ஜனங்க கடுப்பாயிட்டாங்க. ரெண்டாவது நாளே வந்து சொந்தமில்லை பந்தமில்லைங்கிற பாட்டை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு சீமான் சொன்ன மாதிரி மச்சாங்க பார்த்தீங்கன்னா மலவாள சிவப்பு உள்ள பாட்டு, அன்னக்கடி உன தேடுது, சுத்த செம்பா செல்லு குத்தி, இந்த பாட்டில் 4 பாட்டும் ஹிட் ஆகி போய் எங்கடா அந்த சொந்தமில்லை பந்தமில்லை பாட்டை எங்கடா காணும் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி ஜனங்க சத்தம் போட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பாட்டு போர் அடிக்கிறது வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை படத்தில் சேர்த்து திரும்பும் அது 100 நாள், 125 நாள், 200 நாள் ஓடிய ஒரே படம் அன்னக்கிளி படம் தான். அதுக்கப்புறம் 14 வயதுல கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் இந்த மனிதன் ராஜ்கண்ணு வந்து எங்கள் மாமாவுடைய மருமகன் ராஜ்கண்ணு முத முதல்ல படம் தயாரிக்கிறாரு. அதே மாதிரி 16 வயதுல படத்தின் மூலமாக ஒரே படத்தில் உச்சம் தொட்ட ஒரு மனிதன் இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா. எத்தனை வருஷம் ஆகிட்டால் கூட சப்பானி மறக்க முடியுமா, மயிலை மறக்க முடியுமா, பாட்டியை மறக்க முடியுமா? படம் லேட்டாக பார்க்கலாம்னு மிட்லண்ட் தியேட்டருக்கு போனேன். போய் படத்தை பார்த்தோம்னா எங்கள் ஆத்தா வந்து நாய் வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கல என்ன வளர்த்தா அப்படின்னு டயலாக் கமல்ஹாசன் இன்னசென்ட்டாக பேசுவார். வடக்கம் போல கோமணம் கட்டிட்டு நடிப்பார். அப்போ மயில் கேரக்டர்ங்களுக்கு தெரியும். படத்தில் கடைசி சீனில் வந்து இந்த பரட்டைங்கிற ரஜினி கேரக்டர் வந்து மயில் ஒரு ரேப் பண்ணுற மாதிரி சீனு, சீனு ஷார்ட் காட்ட மாட்டாங்க. கமல்ஹாசன் கையால் ஆகாதவன், கடைசி சீன் டே விட்றா விட்றா அடே அடே விட்றா விட்றான்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் ரேப் பண்ணான்னு சஜஸ்டிவாக காட்டியிருப்பாங்க. அது எவ்வளோ மோசமான ஒரு வேஷம் நினச்சி பாருங்க. அது துய்யா சிவரப்பாவும் நம்பியாரம் பண்ணுற வேஷத்தை சஜஸ்டிவாக ரஜினி பண்ணியிருக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் தியேட்டருக்கு போய் டைட்டில் பரட்டேன்னா தலைவாங்கிறாங்க. ரெண்டாவது நாள் என்ன ஐயா பேர் என்ன புரியுதுன்னு சொன்னால், கமல்ஹாசனையும் ரஜினியும் உச்சம் தொடுவதற்கு பிள்ளையாசுலி போட்ட படம் இந்த 16 வயதில் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த பரட்ட வேஷம் பண்ணி கோமணம் கட்டி நடித்த உடனே பாரதிராஜா பக்கத்து விட வீட்டுக்கு வந்து ஒரு கதை சொன்னார். கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அது எனக்கு சரியாக வராதே சார் அப்படின்னு. கமலை வச்சு பண்ணி சிவப்பிரவாஜாங்கன்னு பிச்சு உதவிட்டார். கமல் மாதிரி நடிக்கவே முடியாது, அவ்வளோ பிரமாதமாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஹீரோ கேரக்டரு கமலை எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப படமெல்லாம் கதாநாயகிகள், அவர் செல்வமணி கேட்டேன், செல்வமணி சொன்னார் கதாநாயகிகளை இவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு. ராணு பேர் வச்சு ராதி கிழக்கே போகும் வகையில் ராதிகான ஒரு கதாநாயகி அறிமுகப்படுத்தினார். ராதிகா கூட நான் வந்து கிட்டத்தட்ட 10-12 படங்களில் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அலைகள் ஓகே ராதா, ராதாவோடையும் 8 படங்களை நடித்தேன். இவருக்கு கதாநாயகி அறிமுகப்படுத்தி கொடுப்பார், நான் வந்து படங்களை நடிப்பேன். புதிய வார்ப்பொழுது படத்தில் ரத்தி அக்னிக்கு ஒத்தின் ஒரு பொண்ணை பயன்படுத்தினாங்க, அந்த பொண்ணு எங்கூட 2 படத்தில் நடிச்சது. புதிய வார்ப்பொழுது பற்றி சொல்லும்போது செய்தி சொல்லணும், பாரதிராஜா மாந்திருக்க மாட்டார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க நிறையா பேர் தெரியாது. உட்லன் சேட்டில் 100வது நாள் படம் நடக்குது. பாக்யராஜ் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தை பார்த்து பாலச்சந்திரன் எனக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். இந்த படத்தில் பாலச்சந்தர் வயசு கம்மின்னு பார்க்கலன்னா இவன் காலில் விழுந்துருவேன் அப்படின்னு பாரதிராஜா காலில் விட வேண்டும் என்று சொன்ன அளவுக்கு புதிய புதிய வாய்ப்பு படத்தில் சரித்திரம் உடைத்தவன் இந்த மனிதன். அதுக்கப்புறம் மண் வாசனை படம் பண்ணார், வருஷ படம் பண்ணார், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பண்ணார்.
அது வந்து நிறையா பெரியவர் போயிட்டாருங்கிறது இப்போ சொல்லித்தான் அவர் வடிகில் வழக்கம் போல் அவர் கம்பீரமாக மேக்கப் போட்டு வந்திருக்கிறாரு. இவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கிறாள். 50 ரூபாய்க்கு நடிங்கன்னா 500 ரூபாய்க்கு நடிச்சிருவான் சொல்லிட்டு என்னமோ ஆடா தூக்கிடுவாங்க, போட மாட்டேங்க நான் ஆடாக்காரன் என்ன தூக்கிடுவாங்க. சிவாஜி கம்பீரம் மேக்கப் போட்டு வந்தோடனே இந்த ஆள் பார்த்துருக்கான், பாதிராஜா பார்த்துருக்காரு சிவாஜியை பார்த்து மேக்கப் பார்த்த உடனே பார்த்து ஒன்றும் சொல்ல பேக்கப் பண்ணிட்டாரு. பேக்கப் பண்ணி என்ன அர்த்தம், ஷூட்டிங் கேன்சல். என்ன ஆச்சுன்னா இல்லை அது சரியாக வராது, இவர் மேக்கப் எல்லாம் போட்டு நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட சிவாஜி ரிஜெக்ட் பண்ணுற பொசிஷன் வந்துட்டார். நடுங்கி போயிட்டார் அவர். 40 வருஷம் நடிச்சிருக்கேன், ஊருக்கு திரும்பி போக முடியாதுயா. பாரதியார் என்ன கேட்குறான்னு சொல்லுங்கப்பா, என்னப்பா கேட்குறான்னு சொல்லி கேட்க சொல்லி மறுநாள் ஒன்று குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டார் சிவாஜி. இதுதான் எனக்கு வேணும்ட்டார். மேக்கப்பில் ஒன்றும் கிடையாது, புதுவங்கிற ஒன்றும் எழுதாத, நீ பென்சில் எழுதா மீசை எழுதாத, மேக்கப் போட அப்படியே வாங்கிட்டு இதுதான் எனக்கு வேணும்ட்டார். அப்பா தப்பிச்சேன் அப்படின்னு நான் என்னையா பண்ணேன், நான் என்ன பண்ணேன் சிவாஜி கேட்குறாரு. சிவாஜி யாரு, கட்டபொம்மன், நீலவானிலே செந்நிறப்புழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சொட்டெரிக்கும் செஞ்சொடராது, அதுதான் நீ நெற்றியிலே இட்ட அந்த வட்டமான ரத்தனை பொட்டு, பரமனுக்கு முக்கண் அது தேவையில் ஒரு வீரனுக்கு இந்த வெற்றி விடு ஒன்று போதும் வாடை ஓட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச, இதனால் விளைவது என்னவென்று கேள், வெண் மணல் நிலமெல்லாம் செக்கர்பானம் போல், செம்பவள மலை போல், செப்பு தகடு அடித்த செப்போட்ட தலை போல், மாணிக்க கரை கட்டி மடைந்த நெற்பாத்த இலகிலே ஓடப்பட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குபுகுவன பொங்கி மேலெழுந்து, எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தை நிறைய போகுது, அதுதானே ஜக்கம்மாவும் ஆசை, அதுதானே ஜக்கம்மாவும் ஆசி, நீ பெருமூச்சு விடு, அதை எரிமூச்சாக்கி எதிரிகளை பொசுக்கி விடுகிறேன்னு டயலாக் பேசினவன இந்த மனுஷன் என்ன பண்ணோம்னா கை வீசிட்டு போயிட்டாரு. என்ன மூஞ்சி காட்ட விட கை வீசி எப்படி நினைச்சு பாருந்தாள், நீ போயா, நீ போயிட்டே இல்லையான்னு சொன்னா சிவாஜி பிம்பத்தை காட்டிட்டு போயிட்டே இருக்காரு, கையை மட்டும் வீசிட்டு போனாரு. அடுத்த சாட்டு பார்த்தா வெறும் கால் மட்டும், வெறும் கால் மட்டும் எடுக்கிறாரு. என்னையா பண்ண போறான்ட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பின்பக்க பின்மண்டைய படம் எடுக்கிறான், காலை மட்டும் நினைச்சு பேக் சைடு கால் எடுக்கிறான், கை வீச எடுக்கிறான், நல்லா எடுத்துருவான்ல அப்படின்னாரு. அப்படிலாம் இந்த சண்டான படம் எடுத்து அது மாபெரும் விட்டு சிவாஜி லைஃப்ல ராதா ஜோடி முதல் மரியாதை மாபெரும் கிட்டு அப்படி ஒரு படம் கொடுத்த மனுஷன். அதே மாதிரி வேதம் புதினு ஒரு படம், என்ன படம் அது, வேதம் சத்யராஜ் உச்சத்தொடருக்கு பாரதி அவர் வேஷம் கொடுத்து ஒரு படம் பண்ணிருப்பாரு. இது இந்த மாதிரி மனிதன் பிறக்க, இன்னொரு மனிதன் இன்னொரு பாரதிராஜா நம்ம காலத்தில் பிறக்கிறது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்படி அவருக்கு ஒரு பையன் பிறந்து அவை பதிய அப்பாவுடைய லைனில் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரெண்டே ரெண்டு செய்தி மொழி சொல்கிறேன். இந்த கிரேட் பாரதிராஜா எனக்கு ஹஸ்டண்ட் ஆகிட்டு இருந்திருக்காரு. இந்த பாரதிராஜா எனக்கு ஹஸ்டண்ட் ஆகிட்டு ஓட் பண்ணிருக்காரு. 1974 ஜூலையில் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகி போய் ஊட்டி கூட்டி போனேன். கூட்டி போய் அங்கேயே பொண்டாட்டி ரூமில் விட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். நான் ஜெயச்சந்திரா ஜோடி, கமல்ஹாசனும் செத்து போன ராணிச்சந்திரா செகண்ட் கேர் ஹீரோயின், அந்த ரா சங்கரன் டைரக்ட் பண்ண படத்துக்கு இந்த மனிதன் அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் போய் உச்சத்துக்கு போயிட்டாரு. எனக்கு அப்பப்போ சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும், பாரதிராஜா படத்தில் என்னம்மா நடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடைசியில் ஒரு வாய்ப்பு வந்து என் தம்பி சீமானுக்கான இவன் கதை தான் பசும்பொன்னுங்கிற பெயரில் வந்துச்சு. நான் 1974 ஒரு சின்ன ஒரு முடிவு பண்ணேன், நம்ம விட பெரிய ஹீரோ கூட இனிமேல் நடிப்பதில்லை என்று நான் மனதுக்குள்ளே சத்தியம் செய்து கொண்டேன். சத்தியம்தான். அதுக்கப்புறம் பல படங்கள் நான் பேசுகிறோம்ல, சிவாஜி கூட பல படங்கள் வந்துச்சு, மிருதங்க சக்கரவர்த்தி உட்பட பல படம் வந்துச்சு. நான் சொன்ன மன்னிக்கணும்னு நடிக்க மாட்டேன், சிவாஜியோட அதே மாதிரி எம்ஜிஆர் கூட ரெண்டு படம், நாடை இந்த மாதிரி உட்பட பல படம் வந்துச்சு. இதே வினை காவல் தெய்வம் காவல்காரன் ரெண்டு படத்தை நடிச்சாச்சு. இனிமேல் எம்ஜிஆர் நடிக்க மாட்டேன், சிவாஜி நடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி 15-20 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மனிதன் பசுமூலை நீ நடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னீங்கல்ல என்னோட சீனியர் ஆள் கூட நடிக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்போ என் கூட நீ நடிக்கவே மாட்டேயா அப்படின்னு கேட்டார். அப்புறம் சொன்னார், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 3 வேஷம் சொல்லணும்டா, இது சிவாஜி அப்பா வேஷம், அது பிரபு வந்து மகன் வேஷம், நீ வந்து மருமக வேஷம், மூணையும் நீ கேட்டுக்கோ, உனக்கு எந்த வேஷம் பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் சிவாஜின்னு நான் போட்டு என்ன நினச்சி பாருங்க, உனக்கு சிவாஜி வேஷம் பிடிச்சா அப்பா வேஷம் நீ போட்டுக்கோ, இல்லை பிரபு வேணால் போட்டுக்க, 3 வேஷம் உனக்கு முதல் சொல்கிறேன், உனக்கு எது பிடிக்குதோ நீ எடுத்துக்க, அப்புறமா வந்து அவனை போட்டேன்னு சொல்லி மரணத்தை தவிர மற்ற அனைத்துமே மறு பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு கண்ணதாசன் சொன்னான்.
மரணத்தை தவிர மற்ற அனைத்துமே மறு பரிசீலனைக்குட்படணும். அப்போ நான் யோசிக்க வேண்டி வந்தது. அதனால் இந்த மயில்முருகன் படம் செய்ய வேண்டும் என்று பசுமுன படத்திலே நான் நடித்தேன். இப்போ நினச்சி பார்க்குறேன் நான், ராதிகா வந்து அவர் லைஃப்லேயே ராதிகா வந்து இன்னொரு பசுமுன நடித்த மாதிரி நடிக்க முடியாது. உயிரை கொடுத்து நடித்தாரு. அந்த மாதிரி மைனூட்டாக வந்து இந்த கா இந்த ஓர நரம்பு துடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி படமாக எடுத்தான். துரதிருஷ்டவசமாக அந்த படம் கிளிக் ஆகவில்லை. இப்போ எனக்கு அவருக்கு பத்தம் உண்டு, அவருக்கு அந்த பத்தம் உண்டு. அப்போ மகத்தான படம் எடுத்த மனிதன். அவருடைய பிள்ளை இப்போது வந்து வந்திருக்கிறான். அப்பாவை சொன்ன பிரமாதமாக சொன்ன சீமான், அவர் ஏறா வேற அதை காப்பி அடிக்கூடாது. என் பசங்க வந்து ரெண்டு பேருமே எங்கேயுமே நான் காப்பி அடிக்க மாட்டேன். என்கிட்ட பேச நடிக்கிறத பற்றி ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. இப்போ காத்தி வந்தால அவன் தான் தனியாக வந்து அவனே போயிட்டான். நானே என் மண்டியில் கூட்டி வர மாட்டேன். அவங்க தனியாக பண்ண அம்மா உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து விட்டுறாத. உன்னுடைய அடையாளம் என்பது வேறு, எங்கள் காலம் வேறு. ஒரு காலத்தில் வந்து பராசக்தி படம் வந்துச்சு. பராசக்தி படம் வந்ததுக்கப்புறம் மனோகரா படம் வந்துச்சு. மனோகரா படம் வந்தப்போ ஒரே ஒரு ரெண்டு வரி விஷயம். இப்போ மன்னிட்டோம்னா ரெண்டு வரி எடுப்பார். என்ன, கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றின மகனை கைகளை விளங்க மாட்டி அரசு பற்றி விசாரிக்கிறீங்க நியாயமா? என்ன விஷயம் இது, கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றின பையனை கையில் விளங்க மாட்டி அரசு பற்றி விசாரிக்கிறீங்களே நியாயமா? இதுதான் மேட்ரு. அதுக்கு எங்காள் கலைஞர் டேலாக் எழுந்தார், கட்டளையாயுது கரைகாண முடியாத ஆசை, பொண்ணும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி, தந்தத்தாரான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழிந்தவனே வீரபடி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலி அர்ப்பணித்து சமநிலை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு போய் கட்டளையா தந்தையே. இது 54 நாங்கள் விசிலேஜ் கைதட்டினோம். இன்னைக்கு பேசினா ஐயோ விசேலுக்கு ஐயா பேசிட்டே இருக்கு அப்படின்றவானுங்க. காலம் மாறி போச்சு. அது மாதிரி அப்பாவை நீ படத்தெல்லாம் பாரு. சீமான் சொன்ன மாதிரி உன்னுடைய பேட்டனை படுத்தெடு. பல்லாண்டு 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 வாழ்க்கை என்று பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார்.